இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதி கிழமை கிழமையோட சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டோடைய 26ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 5வது மாதமான ஆவணியுடைய 10வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாலு தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கரவார வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய சுக்கரவார வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா, சர்வ அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வருது. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை திதி முழுமையாக இருக்குது. ஸோ அதனால் நாளைய சுக்கரவார வெள்ளிக்கிழமை மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லப்படுது. பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஜோதிடம். ஸோ ஜோதிடத்தில் நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைப்பு இருக்குது. அந்த அமைப்போட அடிப்படையில் ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அதன்படி நவக்கிரகங்கள் அமைப்பில் நாளை சுக்கரவார வெள்ளிக்கிழமை தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் என்று ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட அந்த ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை எப்பயும் போல் தனுசு ராசிக்காரங்க இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அமாவாசையான நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. சரி வாங்க, நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு மாயமான வளைநாள் என்று சொல்லப்படும். அதன்படி தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளைய வெள்ளிக்கிழமை மிக மிக கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தனுசு ராசிக்காரங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளணும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. மீறி கணவன் மனைவி யாராக தனுசு ராசிக்காரங்க இருந்தாலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா, கண்டிப்பாக பெரிய பிரச்சனையையும் பெரிய இழப்பையும் நாளை நாள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால நாளைய அமாவாசை நாளில் முடிந்தளவு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தாரை அனுசரிக்கிறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதுதான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது. ஸோ நாளைய அமாவாசை நாள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாள் தான். கிரகங்கள் அந்த மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் சமூக தொடர்பான பணிகளில் நாளை நாள் ஈடுபடும் போது புதிய அனுபவம் ஏற்படும். முடிஞ்ச அளவு சமூக தொடர்பான பணிகளில் நாளை நாள் பொறுமையை கையாள்வது அவசியம். ஸோ சமூக தொடர்பான பணிகள் மட்டும் கிடையாது, அரசு தொடர்பான செயல்பாடுகள்லையும் நாளை நாள் சிந்தித்து முடிவெடுக்கணும். எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி சிந்திக்காமல் முடிவெடுத்தினீங்கன்னா அதுலேயும் பெரிய இழப்பு உங்களுக்கு தான் நாளை நாள் நேரிடும். அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுவது நல்லது. அதே போல் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் சஞ்சலங்கள் ஏற்படும். அதனால் பலதரப்பட்ட சிந்தனைகளை நாளை நாள் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் யோசிக்க வேணாம். அந்த சிந்தனைகள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸோ அந்த பாதிப்பு உங்களுக்கு உடலில் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மாறிடும். அதனால் நாளைய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் காயம் ஏற்படக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால பலதரப்பட்ட சிந்தனைகளில் வந்து குறைச்சிக்குங்க. சிந்தனைகள் இல்லாமல் நாளை ஒரு நாள் இருக்கிறது நல்லது. அதே போல் வேலையிலையும் சரி, உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகும். அந்த ஒரு காரணத்தினால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் முக்கியமான பணிகள் எதையும் செய்ய வேணாம். அப்படி செய்தால் கண்டிப்பாக அது நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகும். அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான பணியும் நாளை நாள் செய்ய வேணாம். ஸோ மொத்தத்தில் நாளை வெள்ளிக்கிழமை ஊக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். ஸோ நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயங்கள்லையும் அனுசரித்து செல்லும். மெயினாக கணவன் மனைவியினர் அனுசரித்து செல்லும். அது மட்டும் இல்லாமல் சஞ்சலங்களை மனதில் வைத்திருக்கக்கூடாது. சஞ்சலங்களை முடிஞ்ச அளவு நீங்கள் நீக்கிக்கணும். அதே போல் காலதாமதம் உண்டாகும். அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாளை நாள் செய்ய வேண்டாம்.
ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள் உங்களுக்கு எச்சரிக்கையான நாள் என்று ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட ராசி பலனை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட ராசி பலனை தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய என்னைய 11 ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி. சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். நவீன பொருட்களை வாங்குவது தொடர்பான எண்ணம் நாளை நாள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறுதூர பயணங்கள் நாளை நாள் சென்று வரலாம். உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ஸோ மொத்தத்தில் நாளை வெள்ளிக்கிழமை கவனமாக இருக்க வேண்டிய நாள் பார்த்துக்குங்க. அடுத்ததா ரிஷபராசி. சிறு மற்றும் குறுந்தொழிலில் ஆதாய நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும். வாக்குறுதிகளை நாளை நாள் அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் புதிய வாய்ப்பு உண்டாகும், பயன்படுத்திக்குங்க. மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும், அதை குறைச்சிக்குங்க. மொத்தத்தில் நாளை நாள் மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அடுத்ததா மிதுன ராசி. உடல் ஆரோக்கிய சார்ந்த இன்னல்கள் நாளை நாள் குறையும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் அனைத்தும் கைகூடும். பேச்சு திறமையின் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பால் மேன்மை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் நாளை நாள் ஈடேறும். மொத்தத்தில் தெளிவோடு நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா அனைத்து காரியங்கள்லேயும் நாளை ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததா கடகராசி. தன்னம்பிக்கையோடு சில முடிவினை நாளை நாள் தாராளமாக எடுக்கலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழலாம். உத்தியோகத்தில் கூட மறைமுக திறமைகளை நாளை நாள் வெளிப்படுத்தலாம். வாதங்களில் நாளை நாள் ஈடுபடும் போது பொறுமையை கையாள்வது அவசியம். அப்போ தான் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். ஸோ மொத்தத்தில் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் அமையும். அடுத்ததா சிம்மராசி. வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். மனதில் நேர்மறை சிந்தனை வைத்துக்கணும். கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு மேம்படும். புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனை உண்டாகும், அதை குறைச்சிக்குங்க. அரசு தொடர்பான பணிகளில் நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் முயற்சிகள் மேம்படக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்கும். அடுத்ததா கன்னிராசி. தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நாளை நாள் முழுமையாக கிடைக்கும். சமூக பணிகளில் புதிய கண்ணோட்டம் ஏற்படும். அதே சமயம் வியாபார பணிகளில் புதிய யுக்திகளை நாளை நாள் பயன்படுத்தலாம். சகோதரர்கள் வழியில் கூட ஒத்துழைப்புக்கான சூழல் அமையும், பயப்பட வேணாம். உத்தியோக பணிகளில் மாறுபட்ட அணுகுமுறை இருந்ததுன்னா புதுமையை ஏற்படுத்த முடியும். மொத்தத்தில் குழப்பம் இல்லாமல் நாளை நாள் செயல்படுங்க, உங்களுக்கான நாளாக இருக்கும். அடுத்ததா துளாராசி. உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக நாளை நாள் நல்ல வெற்றி கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை நாளை நாள் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும். மொத்தத்தில் ஆர்வத்தோடு நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கான நாளாக இருக்கும். அடுத்ததா விருச்சகராசி. தந்தையுடன் நாளை நாள் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ளணும். புத்துணர்ச்சியான சிந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் தடைப்பட்ட பணிகளை கரெக்டாக செய்து முடிக்க முடியும். இணைய சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதாயமான சூழல் அமையும், அதை பயன்படுத்திக்குங்க. ஸோ மொத்தத்தில் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்கும். ஸோ நாளை வெள்ளிக்கிழமை கவலைப்பட வேணாம். அடுத்ததா மகர ராசி. மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நாளை நாள் செயல்பண்ணும். வெளியூர் பயணங்கள் நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா அதில் அனுகூலம் உண்டு. உழைப்பிற்கேற்ற பாராட்டு கிடைக்கும், அதனால் நாளை நாள் உழைக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் நாளை நாள் உண்டாகும். அதே சமயம் வியாபாரத்திலிருந்து வந்த மந்தத்தன்மை நாளை நாள் குறையும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததா கும்பராசி. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் நாளை நாள் பேசும்போது. வாழ்க்கை துணைவருடைய வழியில் அனுசரித்து நாளை நாள் நீங்கள் நடந்து கொள்ளணும். மெயினாக எதிர்காலம் தொடர்பான சிந்தனை வைத்துக்கிறது நாளை நாள் நல்லது. உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சி நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா அது கைகூடும். மொத்தத்தில் நாளை நாள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். அடுத்ததா மீனராசி. தாய் வழி உறவினர்கள் மூலம் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்படும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் நாளை நாள் பேசுனீங்கன்னா அது கைகூடும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால சாதகமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நாளை நாள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நாளை நாள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான ஆசை பிறக்கும். ஸோ தன்னம்பிக்கையோடு அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும். ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீதற்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்கு நவக்கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ராசி பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும் கண்டிப்பாக நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சு பயனடைஞ்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கூடிய ராசிக்காரங்க அவங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா ராசி பலனையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி.